விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் தொடங்கியது. இதில் இரண்டாம் தவணை மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவோருக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது 78,78,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தடுப்பூசி முகாம் பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருமுல்லை வாயிலில் கொரோனா தடுப்பூசி முகாமை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் 186 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. முகாமில் 12 வயது முதல் 14 வயது வரை உட்பட்டவர்களுக்கு கோர்போவேக்ஸ் தடுப்பூசி போடப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் அளிக்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. இந்த திட்டத்திற்கு ஜூன் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கால அவகாசம் ஜூலை 10 வரை நீட்டிக்கப்பட்டது. மாணவிகள் www.penkalvi.gov.in என்ற இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு 23,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்று மாலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 5,000 கனஅடியிலிருந்து 7,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து அங்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஒகேனக்கல்லில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் மலையப்பனூரில் விவசாயி ஒருவர் திருவள்ளுவர் உருவம் போன்ற வடிவத்தில் நாற்றுகளை நடவு செய்துள்ளார். இளங்கோவன் எனும் அந்த விவசாயி இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். திருவள்ளுவரின் உருவத்தை தத்ரூபமாக விவசாயத்தில் பொருத்திய இளங்கோவனை பலரும் பாராட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் வெள்ளி அனுமன் வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. தெப்பத்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சுவாமி வீதி உலாவில் ராமர் அலங்காரத்தில் ராஜகோபாலசுவாமி அருள்பாலித்தார். தொடர்ந்து ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தென்கரையில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.